மங்கையரும் மகிழ்ந்திருந்த நாடு நமது இந்தியா. இன்னைக்கு ஒண்ணுமே இல்ல. நான் எடுத்துக்கிட்ட தலைப்பு இந்திய பிரதமர் மோடியின் ஆட்சியில் பெண்களின் நிலை. தலைப்பு தப்பு, மோடியின் கட்சியில் பெண்களின் நிலை. சொந்த கட்சியிலேயே அவன் பார்ட்டியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கே பாதுகாப்பு கொடுக்க முடியாத ஒரு தலைவன் இந்த நாட்டில் இருக்க என்னோட அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் அம்மாக்கும் பாட்டிக்கும் எப்படி பாதுகாப்பு கொடுப்பான்? பிறந்த பச்சிலம் குழந்தையில கொடுத்து நாளைக்கு சாக போற கிளவி வரைக்கும் அவன் கட்சிக்காரன் கற்பழிக்கிறான். ஆனா அவனுக்கு கேள்வி கேட்க மாட்டானு ஏன் தெரியுமா? 2002 மோடி அப்ப குஜராத்தோட சிஎம் சீஃப் மினிஸ்டர். அப்ப குஜராத் இனக்கலவரத்துல ஒரு கற்பிணி பெண்ணோட வயிற்றுக்குள்ள இருந்த குழந்தையை எடுத்து அறுத்து அந்த பிள்ளை கொடூரமா கொலை பண்றாங்க. அவர் வீடியோ எல்லா டிவில டெலிகாஸ்ட் ஆகுது. மோடி அதை பார்த்து இது என் கட்சிக்காரன் செய்யல, நீ இருக்க ஆட்சியில தான் நடக்குது, உன் கட்சிக்காரன் செஞ்சானா யாரு செஞ்சாங்க அதை நீ தட்டிக்காரு. அதுக்கு தகுதி இல்லையா? துப்பா விளையிட்டு போராடணும். நல்ல மனசுங்க வெளியிட்டான், ஆனா இப்ப பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டான். நிலைமை யோசிச்சு பாருங்க. அதுதான் இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை. என்சிஆர்பி தேசிய குற்றப்பிரிவுகள் ஆணையம் சொல்லுது 2016 மோடியோட ஆட்சியில கிட்டத்தட்ட 89,000 கேஸ் பெண்களுக்கு எதிராக பயில் பண்ணப்பட்டிருக்கு. 2017 163,000 கேஸ் பயில் ஆயிருக்கு. 2018 313,000 கேஸ் பயில் ஆயிருக்கு. 2012 ஒட்டுமொத்தமா இந்தியாவை உழுக்கின நிர்பயா அப்படின்ற ஒரு பெண்ணுக்கு ஏற்ற நிதி கதி இது யாருக்கும் வரக்கூடாதுன்னு அப்ப இருந்த காங்கிரஸ் கட்சி நிர்பயா நிதின்னு சொல்லி ஒவ்வொரு ஆண்டும் நாங்க பாராளுமன்றத்தில் அறிவிக்கிறோம். இந்த திட்டம் பெண்களுடைய பாதுகாப்பு பலப்படுத்தும், பெண்களுக்கு எல்லா தேவையான வசதிகளையும் செஞ்சு கொடுக்கும் சொன்னாங்க, எதுவுமே நடக்கல. அப்படியான திட்டத்துக்கு 3,500 கோடி அறிவிச்சு இன்னைக்கு இவனுக்கு கொடுத்தது வெறும் 890 கோடி மட்டும்தான். இவனுக்கு கையில இந்தியா போனா நம்ம நாட்டில் இருக்க ஒவ்வொரு பிள்ளையோட நிலைமை என்ன யோசிச்சு பாருங்க. ஊபியில ஒரு எம்எல்ஏ சிட்டிங் எம்எல்ஏ ஒரு பெண்ண கற்பழிச்சு கொடூரமா கொண்டு அந்த பொண்ணோட முதுகுத்தண்டு வரத்தை உடைச்சு நாக்க அறுத்து கொள்றானுங்க. அதுக்கு நீதி கேட்டு போராடி போனா இவன் தேசிய கொலை தூக்கிட்டு வரான், செருப்ப கழட்டி அடிக்கிற அந்த நாய்களை. அப்படியான நாள் வரும், வெல்லும். நன்றி, வாழ்க்கை.